ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரியாணி வெரைட்டி தான். நார்மலாக எப்பயுமே நம்ம ரைஸில் தான் செய்வோம், பாஸ்மதி ரைஸ் இல்லாட்டி சீரக சம்பாவில். இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து சேமியாவில் எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறதுங்கிறத செஞ்சு காட்ட போகிறேன். இது வித்தியாசமான ஒரு ரெசிபிங்க. வாங்க, இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சேமியா சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். சேமியா எடுத்துக்கோங்க, சிக்கன், வெங்காயம், தக்காளி, எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிள்ளை, இஞ்சி பூண்டு விழுது, தயிர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, நெய், எண்ணெய், தேவையான அளவு தண்ணி. இப்போது இந்த பொருளெல்லாம் பயன்படுத்தி சேமியா சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சிடலாம். பாத்திரத்தை வச்சிருக்கோம். இன்றைக்கி இதில் தான் நான் வந்து சேமியா சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ வந்து பாத்திரம் சூடாகட்டும். சூடானோன்னே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சேமியாவை வந்து நெய்யில் வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். அப்படி செய்கிறனால கொஞ்சம் பொழு பொழுன்னு இருக்கும் பிரியாணி, அதனால் அப்படி பண்ண போகிறோம். பாத்திரம் சூடாகட்டும். இந்த பேனே பாருங்கள், வித்தியாசமான ஒரு ஷேப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ பிரியாணி அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு பேனு. ஸோ இப்போ சூடாயிடுச்சு, இப்போ நெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நெய் ஊற்றியாச்சு. நெய் ஹீட் ஆனோடனே சேமியாவை சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா அந்த நெய்யில் வந்து வறுத்தெடுக்க போகிறோம். இது வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதை எடுத்து பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வறுத்தாச்சு. இப்போ இதை தனியாக வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானோன்னு வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு வந்து கரம் மசாலா போடுறதுனால அந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கிறல. நீங்கள் வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க, ஆனால் என்னென்னா ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு, வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். இப்போ பச்சை மிளகாய், தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா வதங்கணும், வதக்கி விடணும்.
இப்போ நீங்க வந்து கடாயில பிரியாணி செய்யணும் அப்படி நினைச்சீங்கனா நல்ல திக்கான pan எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து பிரியாணி கொஞ்சம் அடி பிடிக்காம வரும் இதே process தான் குக்கருக்கும் ஆனா குக்கர்ல செய்யறதை விட இது கடாயில நீங்க செஞ்சீங்கனா இன்னும் நல்ல பொலு பொலுன்னு இருக்கும் ஏனா குக்கர்ல ஒருவேளை தண்ணி ಜಾಸ್ತಿ ஆயிடுச்சுனா சேமியா அப்படியே ஒட்டிட்டிருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க இந்த சேமியா chicken பிரியாணிய மட்டும் கடாயில செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் இப்போ வந்து ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துறலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துறலாம் இப்போ கறியை சேர்த்துறலாம் அதையும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் நீங்க நான் வந்து பிராய்லர் chicken தான் சேர்த்திருக்கேன் நீங்க வேணும்னா நாட்டுக்கோழி இல்லாட்டி அதாவது மட்டன் அந்த மாதிரி கூட நீங்க சேர்த்து செஞ்சு பாருங்க இப்போ இந்த chicken கொஞ்சம் வேகறதுக்காண்டி நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் சோ இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் இப்போ 2 நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து மூடியை திறந்து பார்த்தலாம் ஓரளவுக்கு சிக்கன் வெந்துருச்சு இப்போ மிளகாய் தூள் சேர்த்துறலாம் இது வந்து உங்க காரத்துக்கு தக்கனதான் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுறலாம் பே பண்ண சூப்பரா இருக்கு சோ மிளகாய் தூளும் சேர்த்தாச்சு இப்போ அடுத்து தயிரையும் சேர்த்துறலாம் தயிரையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இந்த தயிர் லெமன் சேர்க்கறனால கொஞ்சம் புளிப்பு டேஸ்டா இருக்கும் அதனால நல்லா இருக்கும் தயிரும் சேர்த்தாச்சு இப்போ அடுத்ததா நம்ம இந்த கரம் மசாலா சேர்த்துறலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ இந்த மசாலாவோட இந்த chicken எல்லாமே ஒரு ஒரு நிமிஷம் வேகட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம வந்து சேமியாவை சேர்த்துறலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா இந்த மசாலாவோட நல்லா வெந்துருச்சு பாருங்க சூப்பரா வெந்துருச்சு இப்போ நம்ம சேமியாவை சேர்த்துறலாம் இப்போ இது நெய்யில வறுத்து எடுத்திருந்தோம் இல்லையா சேமியா இத வந்து நம்ம சேர்த்துறலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ சேமியாவை சேர்த்தாச்சு
இப்போ தேவையான அளவு தண்ணி அதாவது அந்த சேமியா மூழ்கற அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும் அதையும் நம்ம இப்ப சேர்த்துலாம் இப்போ அது தண்ணி ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து தண்ணி சேர்த்தாச்சு இப்போ லெமன் ஜூஸ் இருக்குல்லையா அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு மூடிடலாம் இப்போ நான் உப்பு காரெல்லாம் டெஸ்ட் பண்ணேன் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிடலாம் இது சீக்கிரமாகவே வெந்துடும் குறைஞ்சது ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் அதனால் பக்கத்துலேருந்து பார்த்துக்கோங்க இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆச்சு இப்போ எப்படி வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை அமத்திட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே இன்னும் நல்லா குக் ஆகிடும் அதுக்கப்புறம் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு சூப்பராக ரெடியாயிருக்கு நம்மளோட சேமியா சிக்கன் பிரியாணி அந்த நெய் வாசத்துக்கும் அந்த கரம் மசாலா போட்ட ஃப்ளேவருக்கும் சிக்கனுக்கும் சூப்பராக வந்திருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க